தமிழ்நாட்டின் லேடி சூப்பர் ஸ்டார் என்று புகழ் பெற்றிருக்கிறார் நடிகை நயன்தாரா. 36 வயதாகும் நடிகை நயன்தாராவின் உண்மையான பெயர் டயானா மரியம் என்பதாகும். கேரள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் நயன்தாரா. ஐயா என்கிற தமிழ் படத்தில் அறிமுகமான டயானா மரியம் சினிமாவிற்காக தனது பெயரை நயன்தாரா என்று மாற்றிக்கொண்டார். முதலில் நடிகர் சிம்புவை காதலித்தார், அவரோடு நெருக்கமாக இருந்தார். திருமணம் வரை சென்றது சிம்புவின் காதல், பிறகு நின்று போனது. பிறகு நடிகர் பிரபுதேவாவை காதலித்தார் நயன்தாரா. பிரபுதேவாவோடு கல்யாணம் செய்து கொள்ளாமல் குடும்பம் நடத்தி வந்தார், பிறகு இதுவும் முறிந்து போனது. இதன் பிறகு டைரக்டர் விக்னேஷ் சிவனை காதலித்தார் நயன்தாரா, இவரோடும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் திடீரென்று ரகசிய திருமணம் செய்து கொண்டார்கள். விக்னேஷ் சிவனை திருமணம் செய்து கொள்வதற்காக நயன்தாரா கிறிஸ்தவ மதத்தில் இருந்து இந்து மதத்திற்கு மதம் மாறினார். இதற்காக இந்து கோயில் ஒன்றில் மதம் மாறும் யாகத்தை நடத்தினார். இதன் பிறகு விக்னேஷ் சிவனை ரகசிய திருமணம் செய்து கொண்டார். தனது திருமணத்தை பகிரங்கமாக அறிவிக்காமல் ரகசியமாக வாழ்ந்து வருகிறார் நயன்தாரா. இதற்கு காரணம், தற்போது நயன்தாரா கைவசம் நிறைய படங்கள் புக் ஆகி இருக்கிறது. சினிமா மார்க்கெட்டும் வாய்ப்பும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தனக்கு திருமணமானது பகிரங்கமாக தெரிந்துவிட்டால் தனது இமேஜ் பறிபோய்விடும், மார்க்கெட்டும் சரிந்துவிடும் என்று பயந்து போய் திருமணத்தை மறைத்து விட்டார் நயன்தாரா. எத்தனை நாளைக்குத்தான் இதை மறைக்க முடியும், சீக்கிரம் பகிரங்கமாக தனது திருமணத்தை அறிவிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் நயன்தாரா ரசிகர்கள். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.